வஞ்சரம் மீனை வச்சு ஃபிஷ் சவ் மசாலா பண்ண போகிறோம். எப்படி பண்ணது முழுசாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர் சரண் லைஃப் ஸ்டைல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. அவர் தாங்க ஸ்பான்சர் பண்ணுறாரு. மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி பிளட்டு மாதிரி உறைஞ்சிருக்கும். இதை வந்து நிறைய பேர் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா மீன் நம்ம பொறி சாப்பிடும்போது சில டைம் வந்து நம்மளுக்கு கச போகிறோம். இதனால தக்காளி நமக்கு வெந்துட்டு இருக்குது, அது கூடவே முந்திரி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டு எண்ணெயில் பொரிக்கணும். எப்படின்னு பார்த்துருங்க. மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக தெரியும். ஆயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயில் பொரிச்சிடலாம்.
ஆயில் வெந்தயம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அன்னாச்சி பூ பிரியாணியில் வரமிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுருவோம் இடித்து வச்ச பூண்டு இடித்து வச்ச இஞ்சியும் போட்டலாம் சவ் மசாலாவுக்கு மெயினாக நம்மளுக்கு வெங்காயம் தேவைப்படுது வெங்காயம் எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வரும் வெங்காயத்தில் மட்டும்தான் இதில் கிரேவி எடுக்க முடியும் வெங்காயம் போட்டலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் அரைவேக்காடு வெந்து வந்துருச்சு இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வணக்கணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள் இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கறி மசாலா போட்டுடலாம் மசாலா போட்டாச்சு அது கூடவே வேக வச்ச முந்திரியும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுருவோம் அது கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே கிரேவி பதத்தில் விடணும் மூடி கொதிக்க வச்சிடலாம் நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்னு கல் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் சவ் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பொறிச்சு வச்ச வஞ்சிர மீனை போட்டுடலாம் மீனை போட்டாச்சு ஃபைனலாக நம்ம மேலே மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் சம்பல்கான் மூடுங்க மறக்காம அவரோட சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பெரிய லெவலில் சேனல் லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து வளர்ந்து வேர்ல்டு குரூப் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துக்கிறோம்